यति प्रवर भारती रसभरेण नीतं वयः प्रफुल्ल फलितं शिरः परमिह क्षमं प्रार्थये निरस्तरिपु संभवे क्वचन रंग मुख्ये विभो परस्पर हितैषिणां परिसरेषु मां वर्तय। श्री अभीति स्तवम् 28वां पद्यम्। இந்த பத்தியத்தில் சுவாமி தேசிகன் தன்னுடைய காலத்தை தான் எவ்வாறு கழித்தார் என்பதையும், இனிமேல் தனக்கு அந்திம தசை நெருங்கப் போவதையும் சுட்டிக்காட்டி, அந்திம தசைன்னு சொன்னால் அந்த மூப்போடு இருக்கக்கூடிய காலம்னு அர்த்தம். அதாவது தேக வியோகம்னு இல்லை, ரிட்டையர்மெண்ட் மாதிரி. இனிமேல் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு பெருமாள் அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு காலம். அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு எம்பெருமானாருக்கு சொன்னது மாதிரி, யமக்கும் அடியேனுக்கும் ஸ்ரீரங்கம் போன்ற முக்கியமான ஒரு இடத்தில் எந்தவித பயமும் ஏற்படாத வகையில் உன்னுடைய பாகவதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை மட்டுமே விரும்பி கொள்ளக்கூடிய அந்த பாகவதோத்தமர்களோட கூட அடியேல் இருக்க வேண்டும். உன்னுடைய அனுபவத்தில் பரிபூர்ணமாக என்னுடைய காலத்தை, இனி எஞ்சியிருக்கும் காலத்தை கழிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். விபோன்னு சொல்கிறார் எம்பெருமானை, விபோன்னு அழைக்கிறார். பிரபுவே, விபுவே, வர்த்தய, வர்த்தயன்னு சொன்னால் விருத்து தாத்து வர்த்தனே, இது காசல், செய்விப்பாய், வாழச் செய்வாய், நான் வாழுமாறு செய்ய வேண்டும். மத்தியம புருஷ லோட்டலக்காரம், பிரார்த்தனை. மாம் வர்த்தைய, அடியேனை வாழுமாறு நீ அருள வேண்டும். எங்கு அப்படின்னு கேட்டால், கொச்சனை, கொச்சனன் சொன்னால் எங்கே ஒரு இடத்துல நடத்தம். அது எப்படிப்பட்ட இடம்னு சொன்னால், ரங்கமுக்கியே, ரங்கமுக்கியன்னு சொன்னால் திருவரங்கம் முதலிய ஒரு இடத்தில், நிரஸ்த ரிப்பு சம்பவே, நிரஸ்தம்னா நிரசனம் செய்யப்பட்ட, போக்கடிக்கப்பட்ட, ரிப்புனா எனிமி பகைவர், சம்பவம்னா இந்த இடத்துல சம்சயமாக இருக்கலாம், ஒரு எதிரி இருப்பானோன்ற அளவுக்கு கூட சந்தேகமில்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய திருவரங்கம் முதலிய இடத்தில். மேலும் எப்படி தனியாக இருக்கணும்னு கேட்டால், பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு, பரிசரம்னா அருகில், எவர்களிடத்தில், எவர்களுடைய அருகில்னு கேட்டால், பரஸ்பர ஹிதைஷினாம், ஹிதம்னா நல்லது, அந்த ஹிதத்தை விரும்புபவர்களுக்கு ஹிதைஷினாம்னு தாத்பரியம். ஈஷுக்கு, ஈஷ் தாத்துக்கு விருப்பம்னு அர்த்தம். பரஸ்பரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், பரஸ்பர ஹிதைஷினாம், ஒருவருக்கொருவர் நன்மையை விரும்புபவர்களுடைய அருகில், அவர்களோடு கூட அர்த்தம். அடியேனை வாழுமாறு வாழச் செய்ய வேண்டும் அப்படின்னு வாழச் செய்து அருள வேண்டும் பிரார்த்திக்கிறார். இன்னொரு பிரார்த்தனை முன்னாடி வைக்கிறார், என்னென்னா, எதிப்பிரவர பாரதி ரசபரேனு நீதம் வயஹ ஷிரஃப் பிரபுல்ல பலித்தம் பரமிக க்ஷமம் பிரார்த்தையே. விபோ எம்பெருமானே, எதிப்பிரவர பாரதி ரசபரேன, எதிப்பிரவரன்னு சொன்னால் பாஷ்யகர், எதிகளுக்குள் சிறந்தவர், பாரதினா அவருடைய வாக்கு, ரசம், அதில் இருக்க ஒரு ரசத்தில் பரம்னா பூர்த்தி அல்லது பருகுதல், எம்பெருமானாருடைய ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்திகளை அதில் இருக்கக்கூடிய மிகுதியான ரசத்தை தேனை பருகியே வயக நீத்தம், எம்முடைய ஆயுசானது இதுவரை நீத்தம்னா கழிக்கப்பெற்றது, கழிந்தது, அடியனுக்கு வேறு சிந்தனை கிடையாது, எம்முடைய யௌவனம் முழுவதுமே பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்திகளை படித்தும் படிக்கச் செய்தும் படிப்பு வித்தும் எம்முடைய ஆயுசானது கழிந்தது. ஷிரஹா பிரபுல்ல பலித்தம் அஸ்தி, ஷிரஹான தலை, தலையானது வெள்ளவெளேன் இருக்கு, அதாவது ஞானமானது பூர்த்தியாக இருக்குது, அத்தனை முறை காலக்ஷேபம் சாதித்தாயிடுத்து, அந்த ரசமெல்லாம் உள்ளுக்குள்ள நன்னா அமர்ந்திருக்கு. பரம் இகக்ஷமம், இனிமேல் இந்த இகன இந்த உலகத்தில், இந்த பூலோக மண்டலத்தில் யாவ ஜீவனம், க்ஷமம் பிரார்த்தையே, க்ஷமம்னா அந்த இடத்துல வாட் இஸ் ஆப்ட், அடியனுக்கு ஏற்றதான ஒன்றை பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தையன்றது
பிரார்த்த தாது அர்த்து அதில் பிரா உபசர்கு உபசர்க்கம் அது பிரார்த்தனாகும். அர்த்தித்தல்னா வேண்டுதல். பிரார்த்தை என்றது உத்தம புருஷ ஏகவச்சனம். அடியே விஜயாபனம் செய்கிறேன். அது என்னன்னா ஸ்ரீரங்கம் மாதிரி முக்கியமான இடத்துல எந்த விதமான பயமும் இல்லாத இடத்துல உன்னுடைய பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை விரும்பக்கூடிய அந்த பாகவதர்களுடைய கூட்டத்தில் அடியேன பங்கு கொண்டு அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாசவன் ரீதியில் சுகமாக எஞ்சியிருக்கும் காலத்தை கழிக்க வேண்டும்னு நம் சுவாமி தேசிகன் ரங்கநாதனிடத்தில் பிரார்த்திக்கிறார். அன்பயத்தை பார்த்தோம்னா விபோ யதி பிரவர பாரதி ரசபரேன வயஹ நீதம் மயா மயான்னு போட்டுக்கணும். சிரஹா பிரஃபுல்ல பலிதம் பரம் இஹ க்ஷமம் பிரார்த்தையே நிரஸ்தரிப்பு சம்பவே ரங்க முக்கியே க்வச்சன பரஸ்பர ஹிதேஷு நாம் பரிசரேஷு மாம் வர்த்தைய. விபோன ரங்கநாதனே எம்பெருமானே யதி பிரவர பாரதி ரசபரேன பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகளை வாசித்தும் வாசிக்க செய்தும் அதில் இருக்கக்கூடிய ரசத்தை பருகி பருகி எம்முடைய யௌவன பருவமானது வயஹ நீதம் அஸ்தி மயா எம்முடைய வயதானது யௌவனமானது கழிக்கப்பெற்றது. மேலும் ஷிரஹா பிரபுல்ல பலிதம் நன்ன வயசாயிட்டு தடியனுக்கு தலையானது பிரபுல்லனா நன்ன மலர்ந்து பலித்தம்னா ஒயிட் நன்ன ஒயிட் ஆயிடுது நரைத்து விட்டது. பரம் இக க்ஷமம் பிரார்த்தையே இனிமேல் இங்கே இந்த எஞ்சியிருக்கும் நாட்களுக்காக ஒரு எனக்கு ஏற்றதான ஒன்றை ஒரு விஷயத்தை உங்களிடம் விஞ்ஞாபனம் செய்கிறேன். அது என்னவெனில் நிரஸ்தரிப்பு சம்பவே ரங்க முக்கிய குவச்சன பகைவர் இருப்பரோ என்ற சங்கை கூட இல்லாதபடி ஸ்ரீரங்கம் முதலிய இடங்களில் இடத்தில் பரஸ்பர ஹிதேஷினாம் பரிசரேஷு ஒருவருக்கொரு நன்மையை மட்டும் விரும்பக்கூடிய பாகவதோத்தமர்களுடைய அருகில் மாம் வர்த்தைய அடியேனை வாழுமாறு சேவிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இந்த 28வது பத்தியத்தில் ஸ்ரீ அபிதி ஸ்தவத்தில் ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிகாய நமஹா.